அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நேற்றிலிருந்து ரொம்பவே பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, திமுகவின் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை சுற்றி வளர்ச்சி கைது பண்ணதும் அதன் பிறகு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் தான் நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசக்கூடிய விஷயமாக இருந்துட்டு இருக்கு. அமலாக்கத்துறை பாத்தீங்கன்னா தீவிரமான தேடுதலில் ஈடுபட்டு நிறைய ஆதாரங்களை சேகரிச்சு செந்தில் பாலாஜியை சுற்றி வளர்ச்சி கைது பண்ணிட்டாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதன் பிறகு நிறைய அரசியல்வாதிகள் பண்ற மாதிரி செந்தில் பாலாஜியும் மாரடைப்பு வந்துச்சு அப்படின்னு நடிச்சுதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு பல விமர்சனங்கள் இருந்தாலுமே இது குறித்து சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாம திமுகல இன்னும் நிறைய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக கைதாக போறாங்க அப்படின்னு, அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியோட நிறுத்த போறது இல்ல அப்படின்னு, ஆனா இது எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் போட்டதே சவுக்கு சங்கர் அவர்கள் தான் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. திமுக நிர்வாகம் மற்றும் திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து தாக்கிய ஒரு நபர் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுக இருக்கக்கூடிய அனைவருமே தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ண காரணத்தினால சவுக்கு சங்கர் அவர்களை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி நிறைய கொடுமை கொடுத்திருந்தாங்க திமுக நிர்வாகம். அதன் பிறகு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இனிமேதான் நான் தீவிரமா வேலை செய்ய போறேன் அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களோட ஊழல் பட்டியலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியெடுத்து அவங்க எல்லாருமே கைது பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி திமுகவோட ஊழல் பட்டியல் அப்படின்ற பேர்ல திமுகவுடைய சொத்துக்கள் குறித்து நிறைய விவரங்களை வெளியிட்டிருந்தாரு. இதுல உதயநிதி ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே அதிகமான சொத்துக்களை குவித்திருக்காங்க. அதுவும் திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த இந்த 2 ஆண்டுகள் அவங்க குவித்த சொத்துக்கள் அப்படின்றது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தினால அமலாக்கத்துறை பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் மேலயும் அதன் பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலயும் அவங்களோட நோட்டத்தை விட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுல செந்தில் பாலாஜி அவர்கள் கையங்களவா மாட்டிக்கிட்டாரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஆரம்பத்துல செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடுக்கு போகும்போது அந்த திமுக நிர்வாகிகள் அமலாக்கத்துறையோட கார்களை உடைத்ததும் நிறைய ஆபாசமான வார்த்தைகள் அவங்களை திட்டியதும் தான் அவங்களை ரொம்பவே கோவப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் நிறைய ஆதாரங்களை சேகரிச்சு எப்படியாவது செந்தில் பாலாஜி கைது பண்ணி ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க அமலாக்கத்துறை. முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்றது தீவிரமடைந்த நிலையில நேற்று தினம் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணியிருந்தாங்க. அந்த கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போதே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் நிறைய பேர் அவருக்கு ஆறுதல் தெரிவிச்சாலும் மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே நிறைய விமர்சனங்கள் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல இருந்துட்டு தான் இருக்கு. மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.